ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் 17 புதன்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 16 செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி, அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக MMM இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் மாதம் 59 ரூபாய், இது ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் குரூப். இதில் 59 ரூபாய் பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை வச்சு வேணாலும் சுலபமாக பணம் செலுத்த முடியும். பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் அனலைசிஸ், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், இதெல்லாம் உங்கள் ட்ரேடிங் ஈஸி பண்ணுறதுக்காக வழங்கப்படும். ஏற்கனவே யூடியூப்ல ஜாயின் பட்டன் செலுத்தி மெம்பர்ஸா இருக்கிறவர்கள் இந்த குரூப்ல சேர வேண்டாம். ஒரே தகவல்கள் தான் ரெண்டு குரூப்லயும் பரிமாறப்படும். ஜஸ்ட் பேமெண்ட் ஈஸி பண்றதுக்காக இந்த குரூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த பேமெண்ட் லிங்க்குக்கான ஆப்ஷன் இருக்கு, ரிஜிபே அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் ஜாயின் பட்டனை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க, உங்களை மேனுவலாக நான் டெலிகிராமில் ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்கள் இந்த குரூப்பில் மறுபடியும் சேர வேண்டாம், மெம்பர்ஷிப் முடிந்தால் மட்டும் ரெனியூ பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். 16 ஆக்சுவலாக இன்னைக்கு ட்ரேடிங் வந்து ஒர்க்கிங், ஆனால் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஹாலிடே. அதன் காரணமாக இன்னைக்கு வாங்கின பங்குகளும் பணமும் இன்னைக்கு செட்டில் ஆகாது, நாளையிலிருந்து தான் அது கவுண்ட் ஆகும். இன்னைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது 100 புள்ளிகள் கேப்பு பேட்டர்னில் ஓப்பன் ஆகும். நான் காலையில் டெலிகிராம் சேனலில் கூட அதை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், மார்க்கெட் காலையில் கேப்பு பேட்டர்னில் ஓப்பன் ஆகிட்டு அதிக வேரியேஷன் இல்லை அப்படின்னாலும் முடிவடையும் பொழுது அந்த கேப்பு பேட்டர்னில் எவ்வளவு நமக்கு விலை அதிகரித்ததோ அதை விட ஒரு அதிகமான ஒரு ஹையஸ்ட் புள்ளியில் முடிஞ்சிருக்கும். ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வர்த்தகத்தில் சென்செக்ஸ் ஒரு 379 புள்ளிகளும் நிஃப்டி 127 புள்ளிகளும் அதிகரித்து மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, சைனா சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றோம் அப்படின்ற ஒரு செய்தியை மார்க்கெட் அவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய எக்கனாமிக் டேட்டா ரொம்ப வீக்கா இருந்தது. இதன் காரணமா இம்மிடியட்டா ஆயிலுடைய பிரைசஸ் எல்லாம் கம்மியானது, டிமாண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. HDFC லைஃப், அதானி போர்ட், ஐச்சர் மோட்டர், BPCL, மாருதி சுசுகி எல்லாம் இன்னைக்கு வர்த்தகத்துல டாப் கெய்னர்ஸ். அதே மாதிரி பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சைட்வேஸ்ல இருந்தது. மேலும் கிராசிம், ஹிண்டால்கோ, SBI, பாரதி ஏர்டெல் மற்றும் JSW Steel எல்லாம் இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டர்ல மறுபடியும் ரேலி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, 2.5% உயர்வு. எனர்ஜி மற்றும் FMCG துறையும் இன்னைக்கு 1% அளவுக்கு விலை உயர்ந்தது. மெட்டல் செக்டர், பேங்க், ஃபார்மா இதெல்லாம் சுமாராக 1.5% மட்டும் பாசிட்டிவ்ல வர்த்தகமானது. டெய்லி சார்ட்ல பார்க்கலாம். டெய்லி சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 18,100 அப்படிங்கிற இலக்கு நோக்கி மார்க்கெட் நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வாரத்தினுடைய டோட்டல் டார்கெட் ஒரு 18,000 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். 17,828 க்ளோஸ் ஆயிருக்கும். மார்க்கெட் ஒரு வெர்டிக்கல் மூவ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தாவே மார்க்கெட் மிகப்பெரிய அளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அவர்கள் உள்ளே வந்தாங்க, அதை தொடர்ந்து மார்க்கெட் கண்டினியூஸ் புல் ரன்ல தான் இருக்கு. மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எந்த விதமான ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நியூஸ் இல்லாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு நாள் இரண்டு நாள் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்பொழுது 17,797 ஓப்பன் ஆனது. அதிகபட்சம் 17,838, லோ 17,764, க்ளோஸ் ஆகும்பொழுது 17,828 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 100 புள்ளிகள் கேப்பு பேட்டர்னில் நம்ம ஓப்பன் ஆனோம். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் இன்னைக்கு மெம்பர்ஸ் குரூப்புக்கு ஒரு என்ட்ரி லெவல் கரெக்டாக கொடுத்துருந்தேன். ஒரு 40 புள்ளிகள் மட்டும்தான் நான் ப்ராஃபிட் வச்சேன், பட் 40 புள்ளிகள் கிடைக்கல. ஒரு 25-30 புள்ளிகள், 17,810 கால் கொடுத்துருந்தோம், ஒரு 830 வரைக்கும் போனது. 20 புள்ளிகள் ப்ராஃபிட் கிடைத்தது, பட் அதற்கப்புறம் ஒரு மைல்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட், கீழே ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆச்சு. கேப் அப் பேட்டர்ன் அதிகமாக வரும் பொழுது நம்ம ரேஞ்ச் இன்னும் குறைச்சி கூட வர்த்தகம் பண்ணலாம். பட் இருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவ், அதனால் மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் பேட்டர்னில் தான் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஆனது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் சென்டிமெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் முடிவடையும் பொழுது ஒரு சின்ன ஒரு ரைஸ் இருந்தது. இன்ட்ராடே மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கும் பொழுது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. பட் நம்ம எப்பயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாம டார்கெட் பண்றதால ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகிறது சகஜம். இன்னைக்கு அந்த முறையில பார்த்தோம்னா இன்ட்ராடே பெரிய ஒரு வெற்றிகரமான நாள் இல்லை. டெய்லி ட்ரேடிங்ல பார்க்கலாம். டெய்லி சார்ட்ல அடுத்து நிஃப்டியுடைய லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிஃப்டியினுடைய சார்ட்டை முதல்ல பார்த்தலாம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வரலாம்.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கோம். டெய்லி சார்ட்டுக்கு போயிடலாம். நிஃப்டி டெய்லி சார்ட்டில் அதாவது அடுத்த வாரத்தினுடைய இலக்கு வந்து 18,100 அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்குது. பட் நாளைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 18,850 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், கீழே சப்போர்ட் லெவல் இன்னைக்கு லோ பாயிண்ட் 17,770 அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி அதனுடைய அடுத்த லெவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்த ஒரு சின்ன டார்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 249,247 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு 100 புள்ளிகள் வச்சுக்கலாம். 39,350 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், சப்போர்ட் லெவல் இன்னைக்கு லோ பாயிண்ட் 39,140 அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ட்ரேடிங் டே அப்படின்னு சொல்லலாம். நாஸ்டாக் நேற்று வர்த்தகத்தில் நம்ம மார்க்கெட் தான் நேற்று லீவு, 80 புள்ளிகள் விலை அதிகரித்தது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ நம்ம மார்க்கெட் முடிவடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் டேட்டா எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு நைட் பார்க்கலாம். குளோபல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியன் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக ப்ராஃபிட் ரியாலிட்டி துறை கொஞ்சம் 1.9% மற்றும் ஆட்டோமொபைல் தான் பிரமாதமான ஒரு மூவாக இன்னைக்கு பங்கு சந்தையில இருந்தது. முக்கியமான நியூஸஸ் எல்லாம் பார்க்கலாம். HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்னைக்கு 11% விலை அதிகமாக வர்த்தகமானது. அதற்கு காரணம் பிளாக் டீல். எல்ஐசியும் மற்றும் அபர்தீன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு கம்பெனியும் பங்குகளை பரிமாறிக்கிட்டதால் இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றம். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் என்னன்னா, மேக்ரோன் கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் நியூட்ரல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக விலை அதிகரித்து வர்த்தகமானது. DFM ஃபுட்ஸ் கம்பெனி 20% அப்பர் சர்க்கியூட். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியுடைய ஒரு முக்கியமான ப்ராடக்டை வந்து டீலிஸ்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. கிராக்ஸ் மேக்கர் அப்படின்றத வந்து வாலண்டியராக என்எஸ்சி பிஎஸ்சியிலேருந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க. டீலிஸ்டிங் நியூஸ் எந்த ஸ்டாக்குக்கு வந்தாலும் கொஞ்சம் விலை ஏறுறது சகஜம். அதன் காரணமாக இன்றைக்கி இது விலை அதிகரித்து வர்த்தகமானது. நௌகார் கார்பரேஷன் 16% விலை குறைந்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் அதானி லாஜிஸ்டிக்ஸினுடைய துணை நிறுவனமான அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் வந்து இந்த ஐசிடி டம்ப் அதை வந்து நௌகார் கார்பரேஷன் கிட்ட இருந்து வாங்கறதுக்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. திலீப் பில்கான் 3% விலை குறைந்தது. ப்ராஃபிட் அந்த அளவுக்கு குவார்டர்லி ரிசல்ட்ல காட்டல, அதன் காரணமாக நெகட்டிவ் சென்டிமெண்ட். ITD சிமெண்டேஷன் ஸ்டாக் கிரீன்ல வர்த்தகமானது. அதற்கு காரணம் ப்ராஃபிட் இன்னைக்கு ஒரு 68% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல காட்டியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ் ஸ்டாக்ஸ் டு வாட்ச்ல நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கே டார்கெட்டும் அடித்தது. இன்னைக்கில நம்ம டிஸ்கஸ் பண்ண அன்னைக்கே டார்கெட் வந்து ரீச் பண்ணது. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, சாரி, இன்னைக்கு வர்த்தகத்துக்கு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது டார்கெட் இன்னைக்கு பீட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6% விலை அதிகரித்து வர்த்தகமானது. 49% இயர் ஆன் இயரில் க்ரோத்து. நம்ம அந்த ஸ்டாக்ஸ் டு வாட்சில் பார்க்கலாம் ரெக்கமெண்டேஷன் ப்ரைஸும் டார்கெட்டும் எவ்வளவுன்னு சொல்லி. ஜி என்டர்டெயின்மெண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. ப்ராஃபிட்டில் மறுபடியும் ஒரு தோய்வு, 49% சரிவு காட்டியிருக்காங்க. நல்ல நியூஸ் இல்லை. ஸ்பைஸ் ஜெட் நிறைய பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கு. இந்த ரெகுலேஷன்ஸில் நம்ம பார்த்தோம், 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. இவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் கோஷ்வாக் ஏவியேஷன் லிமிட்டடோட கொஞ்சம் ஃப்ளைட்ஸ்க்கு உண்டான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2 போயிங் ஏர்கிராஃப்ட்டும் ஒரு போயிங் 737-800 ஏர்கிராஃப்ட்டுக்கும் உண்டான ஒரு அக்ரிமெண்ட். சிங்கர் இந்தியா 20% விலை அதிகரித்து வர்த்தகமானது. மிகப்பெரிய இன்வெஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் இறந்தாருன்ற நியூஸை வந்து நான் டெலிகிராம் சேனல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தேன். இது வந்து நம்ம பங்கு சந்தைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த நிறுவனத்தினுடைய சார்பாக ஒரு 10% பங்குகளை, அதாவது இந்த கம்பெனியுடைய பங்குகள் 10% அந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறதா இன்னைக்கு நியூஸ் அனௌன்ஸ் ஆயிருக்கு. FII மற்றும் DII டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலை. 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரமாதமான ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங் இருக்கு. செல்லிங் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு பண்ணவில்லை. அதனால மார்க்கெட்டினுடைய ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவ்ல தான் நமக்கு இருக்கு. கமோடிட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் எல்லாம் விலை குறைந்து வர்த்தகமானது. நேச்சுரல் கேஸ் ஒரு ஃபிளாட். US டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் 80.27 அளவுக்கு அக்டோபர் ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஐசிஐசிஐ பேங்க் தொடர்ந்து ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதை தொடர்ந்து HDFC பேங்க் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா HDFC குரூப் கொஞ்சம் மேலே ஏறுண்டு தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் மேலே வந்துட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் அருமையான ஒரு பிரேக் அவுட் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் டு வாட்ச்ல நான் எடுத்திருக்கேன். ரிலையன்ஸ் ஆல் டைம் ஃபேவரேட், கொஞ்சம் மெதுவா நகர்ந்தாலும் சைலண்டா மேலே வந்துகிட்டே இருக்கு. அதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க.
டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் மாருதி சுசுகி, ஐச்சர் மோட்டார்ஸ் ஒரு பிரேக் அவுட் இன்னைக்கு பிபிசி எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு. டாப் லூசர்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டால்கோ மற்றும் எஸ்பிஐ, பாரதி ஏர்டெல், கிராசிம் எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் முக்கியமான கம்பெனிஸ் இந்த டிஎஃப்எம் ஃபுட் அந்த டிமர்ஜர் காரணமாக, அதே மாதிரி லோயர் சர்க்கியூட் நவ்கார் கார்பரேஷன் நெகட்டிவ் நியூஸ் நம்ம பார்த்தோம், பங்குகள் கைமாறுறது, ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் நெகட்டிவ். 52-week ஹை அப்போலோ டயர்ஸ் இன்னைக்கு பிரமாதமான ஒரு அப்மூவ். ஐச்சர் மோட்டார்ஸும் அதை தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். செலத் ஹோட்டல்ஸும் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்மர். 52-week முக்கியமான கம்பெனிஸ் இல்லை. பிரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேல இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 15% மாற்றம் இருக்கு. நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் தானே, ஆமாம் ரியல் எஸ்டேட் ஒரு மிகப்பெரிய கிரீன் கேண்டில், பட் ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அவாய்ட் பண்ணுவோம், ரிஸ்கி. அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் ஷாக்கரில் பார்த்தீங்கன்னா ஹனிவெல் ஆட்டோமேஷன் விலை அதிகமான ஸ்டாக் இது, பட் நமக்கு ஏதாவது ஹனிவெல் ஆட்டோமேஷன் லிமிடெட் விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 42,000 ரூபாய் கொண்ட ஸ்டாக் அவாய்ட் பண்ணிக்கலாம். HDFC AMC பங்குகள் கைமாறினது, அதனால் இதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுவோம். அப்போலோ டயர்ஸ் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்ல இருக்கு. கோத்ரேஜ் கன்சியூமர் இதில் ஏதாவது நமக்கு பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, மேலே ரைஸ் ஆயிட்டு மேலே பாருங்க விக் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ரிஜெக்ஷன், மேலே போன ஸ்டாக்கை வந்து செல்லர்ஸ் நிறைய வந்து செல் பண்ணி கீழே தள்ளிட்டாங்க, அதனால் இதை ஒரு பெரிய பாசிட்டிவ் சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இன்றைக்கி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இறங்கியிருக்கு, அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். போனஸ் பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதிக்கு ஆர்இசி 1:3 போனஸ் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட் 17ஆம் தேதி சாயானந்த், அதற்கப்புறம் 18ஆம் தேதிக்கு மங்களம் குளோபல், இதெல்லாம் எக்ஸ்பிளிட் டேட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். டிவிடெண்ட் ஸ்டாக் நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது, பட் ப்ரைஸ் மட்டும் கரெக்ஷன் ஆகும், அதுக்கான அலர்ட் இது. பாம்பே பர்மா, எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரி, அலம்பிக் ஃபார்மா, மணப்புரம் ஃபினான்ஸ் இதெல்லாம் டிவிடெண்டுக்கு தகுந்த மாதிரி விலை குறைந்து வர்த்தகமாகும், நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். கண்டெய்னர் கார்பரேஷன், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், 18ஆம் தேதி அதாவது நாளைக்கு வாங்கினா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், ஏன்னா 18ஆம் தேதி தான் எக்ஸ் டிவிடெண்ட் டேட். என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம்னு, கேன்ஃபின் ஹோம்ஸ், யூஃப்ளக்ஸ், ட்ரிடென்ட் இருக்குது, பேஜ் இண்டஸ்ட்ரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபோ எட்ஜி, இதெல்லாம் டிவிடெண்ட் வரக்கூடிய கம்பெனிஸ். இன்னும் அந்த லிஸ்ட் இருக்கு, ஜேகே டயர், டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் பர்கர் பெயிண்ட், ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், ஃபைசர், குயிக் ஹீல், இதெல்லாம் கர்நாடகா பேங்க், இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆகும். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜ், ஏதாவது கம்பெனிஸ் தெரிஞ்ச கம்பெனியாக இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம். இந்தியா புல்ஸ் சார்ட் பார்த்துட்டோம், வேண்டாம், இதில் வேற கம்பெனிஸ் இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜ்லையும் சொல்கிற மாதிரி கம்பெனிஸ் எதுவும் இல்லை. மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்குது, எஸ்கார்ட்ஸ் இருக்குது, எஸ்கார்ட்ஸ் குபுட்டோ, எஸ்கார்ட்ஸ் பிரமாதமான ஒரு பிரேக் அவுட் தான், என்டர் ஆகிறதுனா இமீடியட்டாகவே என்டர் ஆகலாம். அதை விட்டால் மேக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸ் ஹெல்த் சார்ட் பேட்டர்ன் சரியில்லை, அவாய்ட் பண்ணுவோம். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் 16ஆம் தேதிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி நம்ம ரெண்டு ஸ்டாக் சொல்லியிருந்தோம், யூனிவர்சல் கேபிள் மற்றும் அப்போலோ டயர். அப்போலோ டயர்ஸ் டார்கெட் 255 இன்னைக்கு அடித்தது, ஒரே நாளில் நமக்கு ப்ராஃபிட் கிடைத்தது, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில், இன்னைக்கு ஹை பாயிண்ட் ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லெவல் இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 257 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. நம்மளுடைய டார்கெட் 255, ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டாக் யூனிவர்சல் கேபிள் என்ன ஆனதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் பிரேக் அவுட்டில் இருந்தது, பட் யூனிவர்சல் கேபிள் 195 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 196 வரைக்கும் போயிருக்கு, பட் முடிவடையும் பொழுது 191 ஹோல்டிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் 190, ஸ்டாப் லாஸ் நாளைக்கு ட்ரிகர் பண்ண நாளைக்கு வெளியில் வரக்கூடாது. எப்பயுமே ஸ்டாப் லாஸ் புக் பண்ணும்போது மட்டும் ஒரு நாள் வெயிட் பண்ணணும், ஏன்னா அடுத்த நாளே பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறது மட்டும் அன்னைக்கே புக் பண்ணிடணும். நாளைக்கு ரெண்டு ஸ்டாக் வந்து ஸ்டாக்ஸ் டு வாட்சில் நம்ம எடுத்திருக்கோம். ஓபராய் ரியாலிட்டி, இந்த ரியாலிட்டி பங்குகளெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ரேலியில் இருந்தது. ஓபராய் ரியாலிட்டி 958, இங்கே பாருங்கள் 3 white சோல்ஜர் பேட்டர்ன் போட்டு மொமெண்டம் கண்டினியூ ஆகி மேலே போய்கிட்டே இருக்குது. ஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கிறதால ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக இந்த ஒரு 960 என்ட்ரி ஆகலாம். டார்கெட் 1030, ஸ்டாப் லாஸ் 940ங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு பெரிய புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்
கீழே ஒரு 375 ரூபாயிலிருந்து ஒன் சைடட் ரேலினே சொல்லலாம். அருமையான ஒரு மூமெண்ட், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. 493 தாண்டும் பொழுது பை, 530 ஸ்டாப் டார்கெட், 480 ஸ்டாப் லாஸ்ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு போயிடலாம். யமுனா தேவி மேம் கேட்டிருக்காங்க எஸ் பேங்க் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. எஸ் பேங்க் வந்து கேம் பிளே பண்ணுற ஸ்டாக்கு, அதை ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்களும் சும்மா ஒரு ஷார்ட் டேர்மில் குட்டி குட்டியாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சு சும்மா பிளே பண்ணுறதுன்னா பண்ணலாம். சீரியஸான ஸ்டாக் இது இப்போதைக்கு கிடையாது. சந்திரசேகர் சார் நாட்கோ ஃபார்மா பற்றி கேட்டிருக்காரு. நாட்கோ ஃபார்மா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது சார், இப்போ பை கிடையாது, ஏற்கனவே வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணக்கூடிய இடம். நவீன்குமார் சார் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஹோல்டு பண்ணலாமா, வாட் வில் ஹேப்பன் டு த டார்கெட்? எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரி செக்மெண்ட்ல ஓரளவு ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தெரியுது. இன்னொரு வியூவர் கூட கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வர்றதால பேட்டரி இப்போ வாங்கி வச்சா நமக்கு ப்ராஃபிட் வருமானட்டு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரி பாருங்க நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. தாராளமா எக்ஸைட் என்ட்ரி இண்டஸ்ட்ரி பையிங்க்கு இப்பவே நீங்க வாங்க ஆரம்பிக்கலாம், நல்ல ஒரு லெவல்ல இருக்கு. ஏற்கனவே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால ஒரு 5 ரூபாயோ ஒரு 10 ரூபாயோ கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஸ்டாக்கை சேஸ் பண்ணுங்க. சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் லாங் டேர்ம், விவேகானந்த் சார் சுமிட்டோமோ கெமிக்கல். ஆல்ரெடி சுமிட்டோமோ கெமிக்கல்ஸை பற்றி ஒரு தனிப்பட்ட வீடியோவே நான் பண்ணேன். நம்ம ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, இது லாங் டேர்முக்கு வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். இப்பயும் சார்ட்டில் வந்து புல்லிஷ் பேட்டர்ன் தான் இருக்குது, என்டர் ஆகலாம். ரகு சார் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷெல்லை பைன்னு கேட்டிருக்காரு. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக வாங்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் ஆல்ரெடி ரொம்ப மூவ் ஆகிடுச்சு. 2550ங்கிறத ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கெயில் பத்தி ராஜேஷ் சார் கேட்டிருக்காரு, கெயில் பத்தி பார்க்கலாம். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கெயில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேருந்து இப்போ தான் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவல் டபுள் பாட்டம்ல இருந்து ஒரு பிக்கப் இருக்கு, 128 ஸ்டாப் லாஸ் ஹோல்டு பண்ணுங்க. புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க அவாய்ட் பண்ணுங்க வேண்டாம். முருகன் சார் கனரா பேங்க் ஹோல்டு பண்ணலாமா? பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி இருக்குது சார், அதனால் எதையுமே விற்க வேண்டாம். ஒரு 10 ரூபாய் கீழே ஸ்டாப் லாஸை போட்டு ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். இன்னும் பேங்க் நிஃப்டியில் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மாதவன் சார் எல்ஜி பாலகிருஷ்ணா பிரதர்ஸ் டார்கெட். எல்ஜி பாலகிருஷ்ணா பிரதர்ஸ், எல்ஜி பாலகிருஷ்ணா பிரதர்ஸ் ஸ்டாக் அப்சைட் மொமெண்டம்ல பிரமாதமான ஒரு பிரேக் அவுட்ல இருக்கு. இதுல என்னன்னா ஒரு முக்கியமான லெவலுக்கு பக்கத்துல இருக்கிறதால ஒரு 4 ரூபாய் மேல வச்சுக்கோங்க. 740 தாண்டும் பொழுது பை பண்ணலாம். டபுள் டாப் ஃபார்மேஷன், ஒரு லாங் டேர்ம்ல கப் ஷேப்டு பேட்டர்னும் தெரியுது, ஹோல்டு பண்ணுங்க. ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டாக் மேலே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க ஒரு 725 ஸ்டாப் லாஸா வச்சு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்க. சின்ன கண்ணன் சார் கெயில், சார் கெயில் பத்தி ஆல்ரெடி இன்னொரு வியூவர் கேட்டாரு, அதனால மேலே சொல்லியாச்சு. ராஜகோபால் சார் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கால் ஹோல்டு பண்ணலாமா சார்? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருந்தது, பட் ரிசல்ட் சரியில்லை, அதனால கீழ் நோக்கி வந்தது. பட் இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா 20-day மூவிங் ஆவரேஜ பிரேக் அவுட் பண்ணாம மிகப்பெரிய பையிங் வந்திருக்கு. டெயில் பாருங்க, டெயில் கீழே இருக்குன்னா கீழே போக விடாம தடுக்கிறாங்கன்னு அர்த்தம், டெயில் மேல இருந்ததுன்னா மேல போகாம தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். கீழே இன்னைக்கு செல்லிங் வந்துட்டு இமீடியட்டா ஒரு பையும் தெரியுது, சின்ன டோஜி கேம்பிள் கேண்டில் மாதிரி ஃபார்மேஷன் இருக்கு. நாளைக்கு மேல இருந்ததுன்னா பையிங் பண்ணலாம், இன்கேஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுங்க. பட் ஏற்கனவே வச்சிருந்தா கண்டிப்பா ஹோல்டு தான். பல்ராம் புர்ச்சினி 400 ஷேர் வாங்கியிருக்காரு, ஹோல்ட் ஆர் எக்ஸிட்னு சொல்லி கேட்கிறாரு. பல்ராம் புர்ச்சினி இப்போதைக்கு எக்ஸிட்டு, ஏன்னா இதில் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. பட் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிறீங்க, அதனால 330 ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். சனோஃபி இந்தியா பற்றி அரவிந்த் சார் கேட்டிருக்காரு. சனோஃபி ஸ்டாக் நெகட்டிவ் சென்டிமெண்ட் சார், டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்லேயே இருக்குது, செல் பண்ணுறது நல்லது. அரவிந்த் சார் சிபிசிஎல் பாட்டர் 280, சிபிசிஎல் எந்த ஸ்டாக்னு தெரியலீங்களா சார்? சிபிசிஎல்னு போட்டிருக்காரு, சிபிசிஎல் இந்த மாதிரி வருது. இந்த ஸ்டாக்கு தான் வாங்கினீங்களான்னு தெரியலை சார், சாரி கோடு தெரியல ஸ்டாக்கோட பேர், நான் இதை ட்ராக் பண்ணாத கம்பெனி. சுகு சார் வந்து போரோசில் ரெனியூபிள்ஸ் பற்றி கேட்டிருக்காரு. போரோசில் ரெனியூபிள் நெகட்டிவ் சென்டிமெண்ட் சார், ஆனால் 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணலை. ஒரு 575 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்த கட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் வரும், பட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஒன் டைரக்ஷனில் மூவ் ஆகிற ஸ்டாக் மாதிரி தெரியுது. பட் ரொம்ப நாளாக பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஸ்டாக்கில் இல்லைனாலும் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணலாம். ஹவு டு செல் ஷேர்ஸ் வித்தின் 3 டேஸ், அதாவது ஒரு ஷேர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா செட்டில் ஆகிறதுக்கு T+2 டேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதாவது அவங்க கிட்ட இருந்து பங்குகள் வந்து நம்ம கணக்குக்கு சேர்றதுக்கு இந்த இன்பிட்வீன் கேப்ல நம்ம விற்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா சில டைம்ல வந்து ஏதாவது ஷார்ட்டேஜஸ் வந்துருச்சு அப்படின்னா பெனாலிட்டி போடுவாங்க, டெலிவரி ஷார்ட்டேஜஸ் சில டைம்ல வரும். பட் இருந்தாலும் சில புரோக்கரேஜஸ் வந்து தன்னுடைய ஓன் ரிஸ்க்ல செல் பண்ண அலோவ் பண்றாங்க. ஜெரோதாலெல்லாம் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு பிடிஎஸ்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கூட நீங்க செல் பண்ணலாம். பட் உங்க புரோக்கர் தான் நீங்க கேட்கணும். அதுக்குண்டான ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மலா செல் பண்ற மாதிரி நீங்க செல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா செல் பண்ண முடியாது. கார்த்திக் சார் ஐஆர்சிடிசி 674 வாங்கியிருக்காரு. ஐஆர்சிடிசி ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பெருசா இல்லை. ஹோல்டு பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு கோல்டன் கிராஸ் அவர் தெரியறதால ஒரு ஹோப் இருக்கு, பட் ரொம்ப நாளா பெர்ஃபார்ம் பண்ணல. 650 ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க சார். ஷோபாலன் சார், இஸ் இட் குட் டைம் டு என்டர் ஃபினோலெக்ஸ்? ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போதைக்கு சார்ட்ல ஒரு சின்ன புல்லிஷ் பேட்டர்ன் தெரிஞ்சாலும் இன்னைக்கு ரிஜெக்ஷன் இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு கிரீன்ல வர்த்தகம் ஆச்சுன்னா நீங்க என்டர் ஆகலாம். பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் 140 ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால ஒரு 135 மெயின்டைன் பண்ணிக்கங்க. வெல்ஸ்பன் இந்தியா ஷேர்ஸ் டார்கெட் லக்ஷ்மண் குமார் சார் கேட்டிருக்காரு. வெல்ஸ்பன் இந்தியா ஒரு சின்ன அப் மூல இருக்கு, பட் இது கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் சொல்ல முடியாது. க்வெஸ்சன் என்னன்னா ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம். இப்போதைக்கு சார்ட்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரைசிங் பேட்டர்ன் தான் தெரியுது, பட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை அப்படிங்கறதால நீங்க ஹோல்டு பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 73 மெயின்டைன் பண்ணிக்கங்க. மதிசேகரன் சார், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டாக் உங்க வியூ சொல்லுங்க. கேப் அப் பட் நாட் இன்க்ரீஸ்ட். ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணோம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு கன்சூமர் ப்ராடக்ட்ஸா ப்ராப்பர்டி? கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, மந்தமாக தான் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் கடைசியாக ஒரு 1340 மெயின்டைன் பண்ணுங்க. இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ண வெளியில வர்றது நல்லது. வீரபாண்டியன் சார், இகேஐ எனர்ஜி. இகேஐ எனர்ஜி ஸ்டாக் சுத்தமா பென்னி ஸ்டாக் மாதிரி இருக்குங்க சார். இங்க பாத்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேண்டமா இதற்கு முன்னாடி இருந்திருக்கு, அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதில் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை, இறங்க ஆரம்பித்து அதே வேகத்தில் இறங்கும் வேண்டாம் சார். டிஸ்க்ளைமா, டியர் வியூவர்ஸ், நம்ம மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.